நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல், அனுரவை எச்சரிக்கும் நாமல். சாணக்கியனுக்கு பதிலடி கொடுத்த அரியநேத்திரன். மாணவி மீது பாலியல் துஷ்பிரயோகம், மேலதிக வகுப்பு ஆசிரியர் கைது. 14 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தேரர் கைது. சமையற்காரர் முதல் வளர்ப்பு நாய் வரை சொத்தில் பங்கு எழுதியுள்ள ரத்தன் டாடா. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நேற்றைய தினம் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அருகம்குடா பகுதியில் ஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக அமெரிக்க தூதரகத்தினால் எச்சரிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், நாட்டின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி செயலகம், சர்வதேச புலனாய்வு பிரிவுகள், அமைப்புகள் என்பவற்றுடன் முப்படையினர் மற்றும் காவல்துறையினருடன் இணைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட விவசாயிகள் மற்றும் நுகர்வோரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். தன்னை கட்சியிலிருந்து நீக்கியதாக பொய்யுரைத்து வருவதை வன்மையாக கண்டிக்கின்றேன் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி பொது வேட்பாளராக போட்டியிட்டவருமான அரியநேந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தன்னை தமிழரசு கட்சியில் இருந்து நீக்கியுள்ளதாக தெரிவித்து வரும் கருத்து தொடர்பாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், நான் கட்சியில் இருந்து இதுவரை நீக்கப்படவில்லை, நான் பொது வேட்பாளராக போட்டியிட்ட காரணத்தால் ஒரு விளக்கம் கூறுமாறு கடிதம் மாத்திரமே அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் அதற்கான பதிலை நான் அனுப்பி வைத்துள்ளேன். இவ்வளவுதான் நடந்து முடிந்திருக்கின்றது. நான் தமிழரசு கட்சியின் வளர்ச்சிக்காக இன்னும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். என்னை மத்திய குழு தீர்மானத்தின்படி தமிழரசு கட்சியின் நிர்வாக சபை கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதனையேற்று அக்கூட்டங்கள் எதிலும் நான் கலந்து கொள்ளவில்லை. இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் வெற்றிக்காக வேட்பாளர்களுடன் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அது என்னுடைய தனிமனித சுதந்திரம், அதனை எவரும் தடை செய்ய முடியாது என்றார். மேலும் கட்சியை விட்டு விலகுவதாயின் யாப்பு விதிமுறைகளின்படி நடைமுறைகள் இருக்கின்றது. இந்நிலையில் யாப்பு விதிமுறையினை அறியாதவர்கள், மத்திய குழுவில் இல்லாதவர்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கியுள்ளதாக தெரிவித்து வருகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 14 வயது மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக லுணுகம் வெகர போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாந்தோட்டை லுணுகம் வெகர பிரதேசத்தில் வசிக்கும் 43 வயதுடைய மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் லுணுகம் வெகர பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றிலும் ஆசிரியராக கடமையாற்றி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் தனது மேலதிக வகுப்பிற்கு வருகை தந்த 14 வயது மாணவி ஒருவரை பல மாத காலமாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லுணுகம்பிகர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 14 வயது சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹொஸ்பேவ போலீசார் தெரிவித்தனர். ஹொஸ்பேவ பிரதேசத்தில் உள்ள பிகாரை ஒன்றில் பணிபுரியும் 40 வயதுடைய தேரர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் தெரிய வருவதாவது, ஹெஸ்பேவ பிரதேசத்தில் உள்ள சிறுவர் காப்பகம் ஒன்றில் வசிக்கும் 14 வயதுடைய சிறுமியொருவர் பிகாரையில் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் பிகாரையில் இருந்த தேரர் போட்டி நிகழ்வு ஒன்றிற்கு சிறுமியை தெரிவு செய்து
பயிற்சி அளிப்பதாக சிறுமியை தனது அறைக்குள் அழைத்து சென்றுள்ளார். இதன்போது தேரர் சிறுமிக்கு இனிப்பு பண்டங்களை கொடுத்து ஏமாற்றி சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். பின்னர் சிறுவர் காப்பகத்தின் உரிமையாளர் சிறுமியின் கையில் பல்வேறு பொருட்கள் காணப்படுவதை அவதானித்துள்ள நிலையில் இது தொடர்பில் சிறுமியின் பெற்றோரிடம் அறிவித்துள்ளார். இதன்போது இந்த சிறுமி தனக்கு நேர்ந்த விடயத்தை தனது தாயாரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி பரிசோதனைகளுக்காக களுபோவில வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கெஸ்பிஓ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல இந்திய தொழிலதிபரான ரத்தன் டாடா எழுதி வைத்துள்ள உயில் பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. இந்திய தொழிலதிபரும் டாடா சன்ஸ் குழுமத்தின் முன்னாள் தலைவருமான ரத்தன் டாடா கடந்த 9ஆம் தேதி தனது 86வது வயதில் உடல்நலக்குறைவால் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். அரச மரியாதையுடன் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் உயில் பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் அதன்படி ரத்தன் டாடாவிற்கு தனிப்பட்ட சொத்தாக சுமார் ₹10,000 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. ரத்தன் டாடா பெயரில் ஜூகுதாரா சாலையில் 2 மாடிகள் கொண்ட வீடு, கடற்கரை நகரமான அலிபாக்கில் 2,000 சதுர அடி கொண்ட கடற்கரையோர பங்களா, 350 கோடி வங்கி டெபாசிட்கள் மற்றும் டாடா சென்ஸ் 0.83% பங்குகள் சொத்தாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய உயிலில் தனது ஜெர்மன் ஷெப்பர்டு வகை டிட்டோ என்ற தனது வளர்ப்பு நாய்க்கு சொத்தில் ஒரு பங்கை எழுதி வைத்துள்ளார். மேலும் டிட்டோவை தனது சமீர்காரர் ராஜன் ஷா கவனித்துக் கொள்வார் என்று உயிலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்காகும் செலவுகளை ஈடுகட்டும் வகையில் சொத்துக்களை ஒதுக்கியுள்ளார். சமீர்காரர் ராஜன் ஷா, வீட்டு பணியாளர் சுப்பையா ஆகியோருக்கும் சொத்தில் பங்கு என்று உயிலில் ரத்தன் டாடா குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தன்னுடைய நண்பரான இளைஞர் சாந்தனு நாயுடுவிற்கு சொத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை ரத்தன் டாடா எழுதி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சாந்தனு வெளிநாட்டில் சென்று படிக்க டாடா நிறுவனம் கடன் கொடுத்த நிலையில் அக்கடனையும் ரத்தன் டாடா தள்ளுபடி செய்துள்ளார். மேலும் அவரது அறக்கட்டளை சகோதரர் சகோதரிகள், வீட்டு பணியாளர்கள் மற்றும் பிறருக்கும் தனது சொத்தை பகிர்ந்தளித்துள்ளார். டாடாசன் நிறுவனத்தில் 0.83% பங்கையும் ரத்தன் டாடா அறக்கட்டளைக்கு வழங்கியுள்ளார். இவரது மறைவை அடுத்து டாடா அறக்கட்டளையின் புதிய தலைவராக நோயல் டாடா நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.